வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது புது பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நிறையவே வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் நம்ம பெரிய பெரிய விக்கிரகம் காமிச்சிருக்கோம் ரெண்டு அடி வரைக்கும் கூட நம்ம கிட்ட இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு ஒன்போது இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் தேடி நிறைய பேர் வந்து அவரை அவரை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய ரொம்ப பெருசும் என்னால் வச்சுக்க முடியாது ஓரளவுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இதை தாராளமா வாங்கி வச்சு வழிபடலாம் அதே மாதிரி சிவகாமி சிவகாமி ஒரு ஒரு அடி நடராஜருக்கு எனக்கு சிவகாமி வேணும் அப்படின்னா இந்த சிவகாமி அம்பால தாராளமா நம்ம நடராஜர் பக்கத்துல வைக்கலாம் ரொம்ப அழகாக சிவகாமி அப்படின்னாலே வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்தத்தத்தோடு தான் இருப்பாங்க அம்பாள் அதே மாதிரி ஹஸ்தம் வச்சு இருக்குது ஒரு சில கோவில்களில் க மலர் செண்டு அம்பாள் வந்து கையில் வச்சுருக்கிற மாதிரியும் இருக்கும் பட் இதுதான் நம்ம சிதம்பரம் நடராஜர் இருக்கக்கூடிய சிவகாமி அம்பாளோட தோற்றம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது குபேர விளக்கு இப்போ நிறைய பேர் டிவியிலலாம் ஆடு வருது அந்த மாதிரி விளக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி டிவியில் வர்ற ஆடு பார்த்திங்கன்னா அது ஒயிட் மெட்டல் பட் நம்மளோடது பித்தளையில் இப்போ அழகாக செஞ்சு வந்திருக்கு ஸோ ஒயிட் மெட்டல் அது அலுமினியம் தான் அதனால அதில் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்றதும் நம்மளுடைய பழக்கத்தில் இருக்குது இது வந்து பித்தளை அப்படின்றதுனால ரொம்ப குவாலிட்டியாக அழகாகவும் இருக்கும் நல்ல ஹெவியும் கூட கீழே மண போட்டு அதுக்கு மேலே குபேரன் சாஞ்சிருக்காரா அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகா அதுவும் கையை அடக்கமாக வந்திருக்கு ஏன்னா இதை முன்னாடி நிறைய பேர் கேட்கும்போது அதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்க அப்படின்னு நினைச்சப்போ இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வெயிட் ரொம்ப போச்சு பட் இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அழகாக வரக்கூடிய குபேரன் விளக்கு மாதிரி மினியேச்சரா அழகா சங்கு சக்கர நாமத்தோட ஒரு விளக்கு வந்திருக்கு அதாவது மினியேச்சர் இந்த விளக்கை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகாவும் இருக்கு குட்டியா சங்கு சக்கரம் நாமம் போட்டு சின்ன விளக்கு அது தண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசுல இருக்கிற அதே மாடலை அவ்வளோ அழகா சின்னதா கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உலங்கையில் வச்சிருக்கிறோம் எவ்வளவு உயரத்துக்கு இருக்குன்னு ரொம்ப குட்டி ரொம்ப அழகும் கூட பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு வந்து இதை ஏற்றணும் அப்படின்றத விட டேபிளில் வச்சு அழகா ஒரு பூ வச்சாலே போதும் அவங்களுக்கு பெருமாளே கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அம்மையப்பர் அழகா நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய மான் மான்மழு அபயகஸ்தம் வரதகஸ்தம் வச்சு பக்கத்திலையே பார்வதி அம்பாள் அவ்வளோ அழகா இந்த விக்கிரகம் நம்ம கிட்ட ரொம்ப பெரிய சைஸ் வந்திருந்தது இப்போ இருக்கிறது பத்து இன்ச்சு உயரத்துக்கு ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய விக்கிரகம் நாம் முதல்ல பார்த்தது பத்து இன்ச்சு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பர் ரொம்ப அழகாக நின்ற கோலத்தில் பார்க்கவே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கிறாங்க ரொம்ப அழகாக கலை செய்யப்பட்ட சரஸ்வதியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பத் பதினோரு இன்ச்சு உயரம் பதினொன்று டு பன்னெண்டு அதாவது ஒரு அடிக்கிட்ட இதோட உயரம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அழகாக ஒரு காலை தொங்க விட்டு ஒரு காலை மடக்கி சரஸ்வதி அன்னை வீணையை வச்சு வாசிச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக தத்ரூபமாக செய்யப்பட்ட சரஸ்வதி விக்கிரகம் அதே மாதிரி அதே மாடலில் அது ஏன்னா தாமரை பீடத்தில் இருக்கிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க ஸோ அதே உயரத்தில் பன்னெண்டு இன்ச்சில் அப்படியே லக்ஷ்மி தேவியும் ரொம்ப அழகாக லக்ஷ்மி தாயார் வலது காலை மடக்கி இடத்துக்கால் தொங்க விட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு தாமரை மலை கையில் வச்சுருக்கிற மாதிரியும் சரஸ்வதி வந்து அழகாக வீணையும் ஓலைச்சுவடி ஜபமாலை வச்சிருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பன்னெண்டு இன்ச்சு உயரம் விநாயகர் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான் அதுலேயுமே நடனம் ஆடிகிட்டு இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அழகாக சந்தோஷமாக நடனம் இருக்கக்கூடிய விநாயகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க்கு தான் அதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஹெவியாக நல்ல ஒரு பத்து பதினோரு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய டான்ஸிங் கணேஷா பெருசு அப்படின்றதுனால ரொம்ப டீட்டெயிலாக அழகாகவும் இருக்குது இன்னொன்று அந்த ஒர்க்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த காலில் போட்டுக்கிற கொலுசு முத கொண்டு அந்த ஒர்க் எல்லாமே தனியாக தெரியிற மாதிரியே கொடுத்துருக்குறோம் அதனால பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்குது நல்ல ஹெவி பீடமுமே நல்ல பெரிய பீடம் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள் விளக்கு முகம் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்லேயே போய்ட்டா ஆர்டர் பண்ணலாம் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டும் கேட்கலாம் இந்த பதிவுலையே எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதுலேயே செக் பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாம் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்